மறைமலை அடிகளாரின் பல நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதாக கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மறைமலை அடிகளார் பேரன் புகார் தெரிவித்துள்ளார். மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகையின் மகனான திருவரங்க வைரமுத்து அமெரிக்காவிற்கு சென்றுவிட்ட நிலையில் அவர்களது சொத்துக்களை உறவினர்கள் நிர்வகித்து வந்ததாக கூறப்படுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் 7 வீடுகளும், முனீர்பள்ளம் மற்றும் சேரன் மாதேவியில் நிலங்களும், சென்னையில் அறக்கட்டளை மற்றும் வீடுகள் என பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை உறவினர்கள் நிர்வகித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த திருவரங்க வைரமுத்துவிற்கு தங்களது சொத்துக்களை உறவினர்கள் அபகரித்தது தெரியவந்தது. இதுகுறித்து பல ஆண்டுகளாக போலீசாரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதனை சந்தித்து மறைமலை அடிகளார் பேரன் திருவரங்க வைரமுத்து புகார் அளித்துள்ளார். அந்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் அபகரித்து தன்னுடையதாக வைத்து கொண்டு எங்களுக்குரிய அந்த சைவ சித்தாந்த கழகத்தையும் தன்னுடையதாக வைத்து கொண்டு அதை கருவியாக வைத்து எல்லா சொத்துக்களையும் அபகரித்து எங்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நான் ஒரு மனு ஒன்று தயாரித்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.